விருதுநகர் மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்து தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். பருவமழை முன்னெச்சரிக்கை மற்றும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்து தீயணைப்புத்துறை சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பருவமழையால் பாதிக்கப்படக்கூடியவர்களை எவ்வாறு மீட்பது, வெள்ளத்தில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது குறித்து விளக்க காட்சி என்பது தீயணைப்புத்துறை நடத்தினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மருது சகோதரர்களின் குரு பூஜையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்தில் அரசு சார்பாக அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டது. பின்னர் இதில் கலந்து கொண்ட தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சென்று அந்த மருதுபாண்டி சகோதரர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். பராமரிப்பு பணி காரணமாக மாதம் ஒரு முறை மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்படும். இந்த நிலையில் இந்த மாதத்திற்கான மின் இணைப்பு விருதுநகர் நகராட்சி மற்றும் சுமார் சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நாளை மின்தடை இருக்கும் என மின்நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சுழி அருகே உள்ளது பரளாச்சி பகுதி. இந்த பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிர்ந்து வரக்கூடிய நிலையில் இன்று சமுதாய பிரச்சனை ஏற்பட்டதாக கூறி மாற்று சான்றிதழ் வழங்க வேண்டும் என கூறி அந்த பெற்றோர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் என்பது கைவிடப்பட்டது. ராஜபாளையம் அருகே உள்ளது செட்டியார்பட்டி பகுதி. சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய இந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் உயர் மின் அழுத்த கம்பிகள் கீழ்த்தளவு, அதாவது மிக அருகாமையில் செல்வதாகவும், இதனால் பாதிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து மின்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது செண்பகத்தொகுப்பு பகுதி. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக இந்த பகுதியில் நீர்வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டுமல்லாது பல்வேறு பகுதியிலிருந்து இங்கு ஏராளமான பொதுமக்கள் நீர்நிலையில் குளிக்க சென்று வருகின்றனர். இந்த நிலையில் அதாவது செண்பகத்தொகுப்பு எல்லை, அதாவது முகப்பு பகுதியில் வனத்துறை சார்பாக ஒரு நபர் ஒன்றுக்கு 20 ரூபாய் வசூல் செய்வதாகவும், ஆண்டாள் கோவில் நிர்வாகம் சார்பாகவும் 20 ரூபாய் வசூல் செய்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 24 வார்டுகளை கொண்ட சாத்தூர் நகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் உடனடியாக சுகாதார பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் குடும்ப நல அமைச்சகம் சார்பாக குடும்ப நல களப்பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். குறிப்பாக இந்த கள ஆய்வில் ஈடுபடக்கூடிய குழுக்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப எந்த மாதிரி தொழில் செய்கிறார்கள் குறித்து பல்வேறு விவரங்களை சேகரிப்பார்கள் எனவும், இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு பொதுமக்கள் நல்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.